முயன்றால் முடியாதுலே மீளாவிட்டால் முடிக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம் இட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போ நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஐடி கம்பெனி வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. பிசிஏ முடிச்சோடனே நம்மளுக்கு இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாமா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணால் ஐடி ரிலவெண்ட்டான கம்பெனி வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்க மாதிரியான பிசிஏ படிச்சுட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிசிஏ அப்படின்னு என்ன பார்த்தா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிசிஏ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். பட் இப்போ வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் சொல்லப்போனால் ஒரு 80% மேலே காலேஜில் வந்து பார்த்தா கம்பல்சரியாக வந்து பார்த்தா +1 +2 சப்ஜெக்டில் வந்து பார்த்தா மேக்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில காலேஜில் +1 +2 கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணுங்கிறாங்க. ஒரு சில காலேஜில் இல்லை எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எலிஜிபிள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த குரூப் எடுத்திருக்கீங்களோ அது பேஸில் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்குதோ அந்த காலேஜில் பிசிஏக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸில் எந்த காலேஜ் எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் டைப் பண்ணாலும் உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சில காலேஜில் மட்டும் அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் யார் மெரிட்டில் வராங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துல ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஜாப் அப்படின்னு எடுத்துல கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கோர்ஸே வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவுடனே ஒரு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஏல வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. முதல்ல வந்து பார்த்தோம்னா பிசிஏ பொறுத்தவரை ஜென்ரல் மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து பார்த்தா பிசிஏல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தா பிசிஏ பொறுத்தவரையும் அனிமேஷன் இருக்கு உங்களுக்கு, அக்கௌண்டிங் அப்ளிகேஷன் இருக்கு உங்களுக்கு, நெக்ஸ்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு, நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அடுத்து வந்து பார்த்தா இன்டர்நெட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ரெலவெண்ட்டாக, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மியூசிக் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிசிஏ சூஸ் பண்ணும்போதே முடிஞ்சளவுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த அனிமேஷன் மேலே இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிசிஏ இன் அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தா இன்டர்நெட் டெக்னாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிசிஏ இன் இன்டர்நெட் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக பிசிஏ வந்து ஜென்ரலில் கூட வந்து படிக்கலாம், ஹையர் ஸ்டடீஸில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தா பிசிஏ படிக்கும்போது உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணும்போது அது எந்த ஹையர் ஸ்டடீஸாக வேணால் இருக்கலாம், எம்பிஏவாக இருக்கலாம், எம்சிஏவாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்சியாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழ்நாடு பேஸ்டான ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டா கொஞ்சம் சேலரி கம்மியாக தான் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா சொல்லப்போனால் ஒரு ஆவரேஜாக 7,000, 8,000, 9,000 இந்த ரேஞ்சில் கூட நிறைய பேர் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கம்பெனியில். இதுவே உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க, இல்லை வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தா ரொம்ப ரேராக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் உங்கள் காலேஜ் கொஞ்சம் பெரிய காலேஜாக இருந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் இவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு அடுத்தபடியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பட் ஜாப் வந்து தராங்க. சேலரி ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டெக்னாலஜியில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இது பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல ட்ரை பண்ணிக்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ரெலவெண்ட்டான கம்பெனி, கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கம்பெனியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பயே வந்து பார்த்தா சேலரி ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் யூஜி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணுறதுனால. இதுவே கவர்மெண்ட் ஜாப்லாம் போகலாமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான். ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜில் நீங்கள் பிசிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனி டிகிரிக்கான எல்லா எக்ஸாமே நீங்கள் எழுதலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே நீங்கள் எழுதலாம். உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டாக என்ன எக்ஸாம் இருக்குது, அதாவது நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதலாம். இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் சாலை 35,000 மேலே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
இந்த மாதிரி பிசிஏ முடித்தோடனே நம்மளுக்கு ஐடி கம்பெனியில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் காலேஜுக்கு வந்து பார்த்தா கம்பெனி நிறைய பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதுவும் வந்து பார்த்தா உங்களோட ஸ்கில் பேஸில், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் இது பேஸில் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் கிடைச்சாலும் சாலரி ரேஞ்ச் அப்படின்றத ஒரு 15,000-20,000 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே அதிகபட்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை விட கம்மியாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷன் பிசிஏ முடிச்சவங்களுக்கு அப்படின்னா எம்சிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிம்செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி கூட வந்து நீங்கள் போகலாம். நிம்செட்டில் வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸாமில் எழுதுறீங்கன்னா டாப் லெவலில் எம்சிஏ காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். இல்லை தமிழ்நாடு பேஸில் ஒரு காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும், கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் பேஸில், அதாவது டான்செட்ல நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது பேஸில் டாப் லெவல் காலேஜ், மீடியம் லெவல் காலேஜ் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா எம்சிஏ படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்ல காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா தருவாங்க, சேலரி பேக்கேஜும் நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ஆவரேஜான இல்லை பிலோ ஆவரேஜான ஒரு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனி வரமாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெளியே போய் தான் ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கம்பெனியில் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆஃப் கேம்பஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே கொஞ்சம் டாப் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜும் நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராட் சான்ஸ் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எம்சிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலான ஜாப் இவங்களுக்கு ஈக்குவலான சேலரியில் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதை விட இன்னும் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் இன்னும் என்ன மாதிரியான ஐடி ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா எம்இ எம்டெக் வந்து பண்ணலாம். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியோ இல்லை டேரெக்டாக கூட வந்து பார்த்தா நிறைய காலேஜில் எம்சிஏ முடிச்சவங்களும் எம்இ எம்டெக்கான அட்மிஷனுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எம்இ எம்டெக் பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அப்படி இல்லை இப்போ ரீசன்ட் டெக்னாலஜியாக வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெலவெண்ட்டாக, ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டாக, ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டாக, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரெலவெண்ட்டாக, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரெலவெண்ட்டாக, டேட்டா சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, பிக் டேட்டா ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு எம்ஏ எம்டெக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக படித்தா போதும் அப்படின்னா நீங்கள் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிசிஏ முடித்தோடனே ஜாப் சர்ச் பண்ணுறத விட முடிஞ்ச அளவுக்கு எம்சிஏ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு நல்ல கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எம்இ எம்டெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எம்இ எம்டெக் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லை டான்செட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ கேட்லாம் எழுதுனீங்க அப்படின்னா டாப் லெவலில் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜ்லாம் அட்மிஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல சேலரி நல்ல ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எம்சிஏ முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தா எம்இ எம்டெக் கூட வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். எம்இ எம்டெக் பொறுத்தவரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் போகலாம், இல்லை நிறைய காலேஜில் மெரிட் பேஸில் கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எம்இ எம்டெக் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இல்லை நீங்கள் எம்இ எம்டெக் முடித்தோடனே ஐடி கம்பெனியில் இல்லாமல் வந்து பார்த்தா நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் லெக்சரர் இந்த மாதிரியான ஜாப் கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணி இன்டர்வியூ வைப்பாங்க. இதுவே நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து ஸ்டாப்பாக வந்து நீங்கள் போக முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் இன்னும் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பிசிஏ முடித்தவங்களுக்கு ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிசிஏ படிச்சிருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.